வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். பிஸ்னஸ் அச்சீவ்மெண்ட்டுக்காண்டி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்கேன். பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் பண்ண வேண்டாம், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு நல்லா பேசும் திறமை இருக்கணும். பேசும் திறமை இருந்தால் இந்த பிஸ்னஸை சூப்பராக செய்யலாம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலும் பண்ணலாம். இதில் பலவிதமான வகையான பிஸ்னஸ் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி வியாபாரம் பார்க்குறது. இடம் வாங்கி வியாபாரம் பார்க்குறது அப்படிங்கிறத விட, ஒரு இடத்துல ஒருத்தங்க கையில் இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருந்தீங்கன்னா, ஒரு யார்கிட்ட ரூபா இருக்கோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இவ்வளோ நீங்கள் முதலாவது என்ன செய்யணும், இடத்துக்காரங்கள்ட்ட நீங்கள் போய் பேசணும், சார் இந்த மாதிரி உங்கள் இடத்த விற்று கொடுக்கலாமா, ப்ரோக்கரேஜ் பண்ணுறது விற்று கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டீலிங்ஸ் எத்தனை பர்சன்டேஜ், அப்படி இல்லைன்னா நீ இவ்வளோ விற்றுக்கோ, எனக்கு இவ்வளோ கொடுத்துரு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பேசிட்டு நீங்கள் காட்சிகளை கொண்டு போய் காமிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் வாங்குவாங்க. மாதத்துக்கு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலர் என்ன செய்வாங்க, வீடுகள் கையில் எப்போவுமே இருக்கும், வாடகை வீடு, இந்த வீடு அந்த வீடு காலியாக இருக்குது, அந்த வீடு காலியாக இருக்குது, இந்த வீடு காலியாக இருக்குது, டூலெட் போட்டிருக்க வீடெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. யார்கிட்டையாவது போய் சொல்லுவாங்க, வீடு தேடிட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு மாதம் வாடகை, இந்த பக்கம் ஒரு மாதம் வாடகை, அந்த பக்கம் ஒரு மாதம் வாடகை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வண்டிகளை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன், காரு டூ வீலர் எப்படி பண்ணலான்ட்டு. இடங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக ஒரு நாலு பேர் அப்படி நீங்கள் இந்த ப்ரோக்கரேஜ் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நல்ல காசு இருக்குது. ஆனால் ஏமாற்றம் இல்லாமல் நம்பகமான ஆள்கிட்ட நீங்கள் இந்த பிஸ்னஸை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தைரியமாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்பகம் அப்படின்னா பத்திர தெளிவு இருக்கணும் நமக்கு. பத்திரம் வந்து ஒருத்தங்க இடம் இருக்குதுன்னா ஈஸி போட்டு பார்க்கக்கூடிய நாலேஜ் நம்மகிட்ட, அதாவது பத்திராபீஸ்குள்ளே போயிட்டு வரக்கூடிய நாலேஜ் நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா நம்மளை யாருமே ஏமாற்ற மாட்டாங்க. சிட்டி ஏரியாக்களில் தான் இந்த மாதிரி ஏமாற்றிடுவாங்க. நிறைய பத்திரங்களை மாறி மாறி போட்டுருவாங்க. சில இதுகள் இந்த கிராமப்புறங்கள் சாதாரண ஊர்களெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. இந்த பிஸ்னஸ் இப்போ நானும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களில் யாருக்கும் இடம் வேணும், இந்த பிஸ்னஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணணும்னாலும், இந்த இப்போ நான் காட்டுற இடத்தை வந்து இப்போ நான் இந்த காட்டுற இடங்களை வந்து இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இதில் ஏற்கனவே 24 செண்டு இருந்தது, அது ஒருத்தங்கள்டேருந்து வாங்கி மாற்றி விட்டுருக்கு. அதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடச்சது. இதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இப்போ ஒரு நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் பின்னால் ஒரு 4 செண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க, அதையும் முடிச்சிருக்கிறேன். உங்களில் யாருக்கும் இடம் வேணும், எனக்கு நம்பிக்கையாக இல்லை, உங்கள்கிட்டயே இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இடம் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் பார்த்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் எங்கள்கிட்ட இடம் இருக்கா என்னன்னு கேட்டு ஆட்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். இதை பற்றியதான பெரிய விவரங்கள் வர்ற நாட்களில் உங்களுக்கு போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காண்டி 50% சொல்லியிருக்கேன். இதையே தான் நீங்கள் செய்யணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் எல்லாத்தோடையும் காண்டாக்ட் பண்ணிவிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு, உங்கள் ஹஸ்பண்ட்டையோ ஒய்ஃப்டையோ உங்கள் பேரண்ட்ஸ்டையோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை தொடங்கலாம். நன்றி, வணக்கம்.